சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்ட கோட்டாபயவின் பதவி விலகல் கடிதம். ஜனாதிபதியாக இன்று பதவியேற்கும் ரணில். நாட்டை விட்டு வெளியேறினார் கோட்டாபய ராஜபக்ஷ. மாலை தீவை விட்டு வெளியேறுமாறு கோட்டாபயவிற்கு கடும் அழுத்தம். அரசாங்க ஊழியர்களுக்கான இம்மாத சம்பளம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரியூடாக பதவி விலகல் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி இன்று காலை சபாநாயகரால் ஜனாதிபதியின் பதவி விலகல் அறிவிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதியின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அறிவிக்கவுள்ள நிலையில் சமகால பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதில் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ய தயாராக உள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் போராட்டங்களில் ஈடுபட திட்டமிட்டுள்ளன. இதனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்தால் கொழும்பின் பல பகுதிகளில் போராட்டங்கள் நடத்தப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்று இலங்கை அதிகாரிகள் AFP உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. AFP செய்தி முகவரம் தனது டுவிட்டர் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து அதிகாலையில் கோட்டாபய ராஜபக்சவை ஏற்றிச் செல்லும் ராணுவ விமானம் புறப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகளுக்கு மத்தியில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் இந்த விமானம் மாலைதீவில் உள்ள மாலே நோக்கி சென்றதாகவும் குறித்த விமானம் மாலைதீவு படி நேரப்படி அதிகாலை 2:50 தரையிறங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியாக இருக்கும்போது வழக்கு விசாரணைகளில் இருந்து விலகும் பெறும் சதர்வாதிகார தலைவர் புதிய நிர்வாகத்தால் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக பதவி விலகுவதற்கு முன் உள்நாட்டுக்கு தப்பி செல்ல விரும்பியதாக நம்பப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை மாலைத்தீவிலிருந்து வெளியேறுமாறு மாலைத்தீவு சுற்றுலா அமைச்சகத்தின் நிர்வாக இயக்குநர் தையீப் சாஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார். மாலைத்தீவில் கோட்டாபயவிற்கு புகலிடம் அல்லது அகதி அந்தஸ்து வழங்கக்கூடாது என அவர் அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மக்கள் முன்னெடுத்துள்ள புரட்சிக்கு மாலைத்தீவு மக்களும் ஆதரவு தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கோட்டாபயவை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்குமாறு தையீப் கோரிக்கையுள்ளார். இன்று காலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேறி மாலைதீவின் தலைநகரான மாலேவில் உள்ள உள்ளூர் நேரப்படி 3 அங்கு தஞ்சம் புகுந்துள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த மாதம் சம்பளம் வழங்குவதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளதாக சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சம்பளம் வழங்குவதற்கு பணம் அச்சிடப்பட வேண்டியிருப்பதாகவும் அதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையினால் அமைச்சரவை கூட்டம் ஒன்றை நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது சந்தேகமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு உடன் தீர்வு வழங்கப்பட வேண்டுமாயின் பதில் ஜனாதிபதி ஒருவரை நியமிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதில் ஜனாதிபதியாக நியமித்து அமைச்சரவை கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மறு அறிவிப்பு வரும் வரை வெள்ளிக்கிழமைகளில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் போக்குவரத்து மற்றும் எரிபொருள் விநியோக தடைகள் தொடர்பான பிரச்சனைகளின் விளைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் ஆளையாளர் நாயகம் சுமித் சி கே அழகுகோன் தெரிவித்துள்ளார். எனவே இந்த திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தனியார் போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி June 27 பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையின் பிரகாரம் வெள்ளிக்கிழமைகளில் திணைக்களத்தை திறப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்ட கோட்டாபயவின் பதவி விலகல் கடிதம். ஜனாதிபதியாக இன்று பதவியேற்கும் ரணில். நாட்டை விட்டு வெளியேறினார் கோட்டாபய ராஜபக்ஷ. மாலை தீவை விட்டு வெளியேறுமாறு கோட்டாபயவிற்கு கடும் அழுத்தம். அரசாங்க ஊழியர்களுக்கான இம்மாத சம்பளம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல்கள்.